கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதம் 90 அதிலே 17 வசனம். அந்த வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விண்ணப்பம், இந்த வசனம், இதன் ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, எங்கள் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தி நாங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் வாய்க்கும்படி செய்யும். எங்கள் காரியங்களில் ஒரு காரிய சக்தி உண்டாயிருப்பதாக என்று அர்த்தப்படும், என்று பொருள்படும் ஒரு வசனத்தில் இருந்துதான் கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். ஆங்கிலத்தில் Make our efforts successful. Confirm the works of our hands. என்று எழுதியிருக்கிறது. இந்த சங்கீதத்தின் மேல் விலாசத்தை கவனிக்கும் பொழுது, தேவ மனிதனாகிய மோசையின் ஜெபம், அவனுடைய ஜெபம், அவன் ஏறெடுத்து ஜெபிக்கிறான், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் செய்ய துவக்கினதை நாங்கள் செய்து முடிக்கும்படிக்கு அருள் செய்யும். ஆண்டவரே, இடையில் இருக்கிற பிரச்சனைகளை அகற்றி போடும், தடைகளை நீக்கி போடும். நாங்கள் எதை தொடர்ந்து, எதை நிறைவேற்றி முடிக்க வேண்டுமோ, எதை நாங்கள் செய்து முடிக்க வேண்டுமோ, அதை வெற்றியோடு செய்து முடிக்கும்படி இந்த நாளிலே உதவி செய்யும் என்கின்ற வண்ணமாக ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். The problem in the process was over. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய துவங்கினதிலே தொடரக்கூடாதபடிக்கு காணப்படுகிற பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று முற்பட்டு நின்று அதிலே பாதியிலே தடைபட்டு போன காரியங்கள் எதுவாயிருந்தாலும், இன்றைக்கு அதை தொடரவும், அதை வெற்றியோடு முடிக்கவும் தேவன் உதவி செய்ய போகிறார். உங்கள் காரியங்களை எல்லாம் அற்புத விதமாய் தேவன் இன்றைக்கு வாய்க்க பண்ண போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியத்தை விளக்கும்படிக்கு இந்த பகுதி, இந்த சங்கீதத்தில் இருந்தே நான் சொல்லும்படி விரும்புகிறேன். தேவ மனிதனாகிய மோசேயுடைய ஜெபம், ஏன் இந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது என்று சொன்னால், 3 நாட்களில் சென்றடைய வேண்டிய கானானை காணாமல் 40 வருடங்கள் வனாந்தரத்திலே அவிசுவாசத்து நிமித்தமாயும் கீழ்ப்படியாமை நிமித்தமாயும் அலைந்து கொண்டிருந்தார்கள். அந்த 40 ஆண்டுகளின் இறுதியிலே எல்லாரும் சோர்ந்து போய், எல்லாரும் தளர்ந்து போய் இருக்கும் பொழுது மோசே ஏறெடுத்த ஜெபம்தான் இது. அவன் ஜெபித்தான், ஆண்டவரே, ஆண்டவரே, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் என்று கேட்டான். 9 சிறந்தை கவனிக்கும் பொழுது, எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம், காணானை காணவில்லையே என்று செபித்தான். யாத்திராமம் 33:13 கவனிக்கும் பொழுது, உமது வழியை எனக்கு அறிவியும் என்று கேட்டான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு பதில் கொடுத்தார். யாத்திராமம் 33:17, என் கிருபை உனக்கு தருகிறேன், என் கிருபை உன்னை நடத்தும் என்று வாக்கு கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த ஜெபத்திற்கு பிறகுதான் தேவன் யோசுவாவை எழுப்பி இந்த ஜனத்தை கொண்டு போய் கானானிலே சேர்த்தார். எனவே முதலாவது பிரச்சனை, அவர்கள் வழி நடந்து போகையில் வழியை காணவில்லை என்கின்ற பிரச்சனை. அந்த பாதையிலே இருந்த பிரச்சனை கர்த்தர் அற்புத விதமாய் மாற்றி அந்த ஜனம் கானானிலே போய் கால் மிதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். மோசேக்கும் கிருபை கிடைத்தது. கிறிஸ்து இயேசுவின் நாட்களிலே அவனும் அந்த கானானுக்குள்ளே, அதாவது மறுரூப மலையிலே வந்து நிற்கும்படிக்கு தேவன் அவனுக்கும் அனுக்கிரகம் செய்தார். இரண்டாவதாக, 2 ராஜாக்கள் 6:5 வசனத்தை கவனிக்கும் பொழுது, 2 Kings 6:5, அதில் கவனிக்கும் பொழுது, ஒருவன் உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் அது கோடரி, அந்த கோடரி தண்ணீரிலே விழுந்து விட்டது என்று எழுதியிருக்கிறது. அப்பொழுது தேவ மனுஷனாகிய எலிசா கேட்கிறான், எங்கே விழுந்தது என்று சொல்லி இடத்தை காண்பித்த போது வேதம் சொல்கிறது, அவன் ஒரு கொம்பை வெட்டி, அதாவது ஒரு கிளையை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த கோடரி மிதக்கப்படினான் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது கிருபை வெளிப்பட்டபடினாலே அந்த அவர்கள் தொடர்ந்து கானானுக்குள் செல்லும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார். இரண்டாவதாக, இங்கே ஒரு கொம்பு
அதாவது ஒரு கிளை ஒன்று, அது செழுமையான ஒரு மரத்திலே இருந்து அது முறிக்கப்பட்டு அது இங்கே எரியப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. அப்படித்தான் பரலோகத்திலே செழுமையா இருந்த இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற அவரை, அந்த கிளையை அவர்கள் அங்கே இருந்து பிதாவாகிய தேவன் அதை எடுத்து அதை பூமியிலே உலகத்திலே எரிந்து போட்டார். பூமியிலே மனுக்குளம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் அருளப்பட்டார். அப்படியாக வந்தபடியினாலே பாருங்கள், மிதக்கத்தான் முடியும் என்கிற கிளை, அந்த கிளை மூழ்கவே மூழ்காது, அந்த கிளை ஒன்றினாலும் மூழ்கடிக்க முடியாது. ஆனால் அவர் நமக்காக மூழ்கி மூழ்கி போன நம்மை மிதக்கப்படினார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன். விழுத்துகையில் அவன் வெட்டி விழுத்துகையில் ஏற்பட்ட பிரச்சனை, பாதியிலே அதாவது அவன் நடந்த முடிக்கும் போது நடந்த பிரச்சனை, அதிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். மூன்றாவதாக எரேமியா 18:4 வாசிக்கும் பொழுது அங்கே கவனிக்கலாம், ஒருவன் அதாவது குயவன் திரியிலே வணைந்து கொண்டிருக்கிறான், வணைந்து கொண்டிருக்கையில் கெட்டு போயிற்று என்று எழுதியிருக்கிறது. ஆயினும் அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தம்முடைய கரத்தை திரும்பமாய் அதன் மேல் வைத்தார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ப்ராசஸ், அதாவது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற செயல்பாட்டிலே உங்கள் காரியங்கள் நடந்து நிறைவேறி கொண்டிருக்கிற பொழுது பிரச்சனைகள் வந்துவிட்டதா? இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், அவைகளை எல்லாம் சரிப்படுத்தும்படிக்கு அவர் தம்முடைய கிருபை அனுப்புகிறார். கிளையாகிய கிறிஸ்து இயேசுவே உங்களுக்காக இறங்கி வருகிறார். மூன்றாவதாக நாம் தியானித்ததன்படி அவருடைய கரத்தை அனுப்புகிறார். பரிசுத்தாவியானவர் என்னும் கரம் இறங்கி உங்களுக்காய் செயல்படும் பொழுது எல்லாவற்றையும் சீர்படுத்தி விடுகிறது. நாம் வாசித்த வசனத்தை கவனிப்போம். சங்கீதம் 90:17, அதிலே எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் இந்த உங்களுடைய கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தி நீங்கள் எவைகளை தொடர்ந்தீர்களோ அவைகளை நிச்சயமாய் செய்து முடிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனையும் கிருபையும் அருள்வாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.